ஒரு சின்ன சைடு சூப்பராக இருக்குது. தெரிக்குது, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மீன் குழம்போட ஸ்மெல் இன்னமும் தெரிஞ்சுட்டே தான் இருக்குது. தென் இந்த பாயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிடணும் அப்படின்னா இல்லை. அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. ஹாய் டோர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சூனாப்பானா இட்லி கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து ஒரு ஈவினிங் ஹோட்டல், அது கார்டன் தீம்டு ஈவினிங் ரெஸ்டரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா ஐட்டமே வந்து செட்டிநாடு பேஸ்ட் தான். சிக்கன், அந்த நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், தாட்டுக்கால் பயா, சால்னா போட்டா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் வச்சிருக்காங்க. அந்த கார்டன் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெரஸ் மாதிரி அழகாக அப்படி போட்டிருக்காங்களா, உள்ள உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே லைக்லியாக இருக்கும். தென் அவங்க பண்ணுறதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் இந்த பாமாயில் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லையா, நல்லெண்ணெய் தென் கடலான ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. தென் வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பராக நினைக்கிறேன். அவங்கள பற்றி சொல்லிட்டு எஸ்கின் த வீடியோ. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பரான டின்னர். ஆக்சுவலாக என்ன சொல்லிடுறேன், இது சூனாப்பானா இட்லி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இட்லி சிக்னேச்சர் டிஷ் இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு வாங்கியிருக்கோம், வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இடியாப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா வரங்க, வேற மாதிரி இருக்கும். நீங்கள் டின்னரே புரோட்டா, இது என்ன சைடிஷ் வாங்குறது இல்லைன்னு வாங்கல எதுவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்னா புரோட்டா, மட்டன் சால்னா புரோட்டா. தென் நம்ம உட்காந்துருக்க செட்டை பாருங்கள், சூப்பராக அந்த கார்டன் ஃபீலு. இந்த ஃபேன் ஒன்று ஓடிட்டு இருக்கு, லைட்டாக பனி பெய்யுது வெளியில், அந்த மாதிரி வந்து ஏசியில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில்னஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. தென் ட்ரை பண்ணி நம்ம ஃபுட்டை. எஸ் ஃபஸ்ட்டு வந்து இட்லி வித் மீன் குழம்புலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி குழம்பு ஊற்றி ஊறிடுச்சு. அப்பா இந்த ஃபிஷ் மீட்டோட ஸ்மெல்லு குழம்புல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. தென் ட்ரை த இட்லி வித் மீன் குழம்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேறு லெவல் ஃபுட்டு, இட்லி வித் மீன் குழம்புலாம். ஓ, மீன் குழம்பு நல்ல ஒரு புளிப்பு. தென் ஒரு ஸ்பைசினஸ் சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லையா, சரி. ஸ்பைசினஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு வேற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு போய்ட்டே அள்ளுது அப்பா. ரியலி குட். பச்சை மிளகா போட்டிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குதுப்பா, செம்மையாக இருக்குது. அவ்வளோ ஒரு கெட்டியான மீன் குழம்பு, பிக்குது ஒவ்வொரு பைட்டு போகிறப்பையும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த மசாலா, இந்த மீன் குழம்பு, அந்த இதுவும் இட்லியோட இதுக்கும்
தெறிக்குது. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்போட ஸ்மெல் இன்னமும் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. ரியலி ரியலி சோ குட் அந்த மீன் குழம்புக்கும் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. மீன் குழம்புக்கு ஆள் வரணும், அதை வந்து மறுபடியும் வாங்கி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் இடியாப்பம் எடுத்துடலாம். இடியாப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாம் ஒரு பயங்கரமான சிக்னேச்சர் ஃபுட்டு. ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயில் வந்து கால் வந்து கழட்டிக்கிச்சு ஓரமாக, ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் ஒன்று கால் தனியாக கழட்டிக்கிச்சு. தென் இந்த பாயா மீட் இருக்குல்ல, சீத கிரேவி, எஸ் ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா தான் சாப்பிட்ணும், சும்மா சாப்பிட்ருவோமா இப்படியே சாப்பிட்ருவோமா. கோகனட் ஸ்மெல்லு, இது நம்ம போடுற கோகனட் கண்டென்ட்டு அவ்வளோ ரிச்சு. நான் மீன் குழம்பு மட்டும் கொடுங்க. புரோட்டாக்கு என்ன கொடுப்பீங்க? மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா. இல்லை குருமாவில் எது இருக்கா? அதான் அதான் அதுக்கு கொடுங்க ஒன்று. ஸ்பைசினஸ்லாம் அதிகமாக இல்லை, இந்த பாயாக்கான ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இருக்குது. பாயானா எப்படி இருக்கணுமோ அதுக்கான அரோமா, அந்த ரிச்னஸ் பயங்கரமாக இருக்குது. கோகனட் சொல்லவே வேணாம், வேணுங்க வேணாங்க கொடுத்துருக்காங்க. செம்ம ரிச் இன் கோகனட், செம்மையாக இருக்குது. தென் இந்த பாயா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, கடிக்கணும் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை தேவையில்ல. அவ்வளோ ஒரு சூப்பராக மீட் வந்துருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாருங்க கால் ஆடுதில் தான் நடக்கும், செம்மையாக இருக்குது. அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் அந்த மீட்டில், வேற அளவுக்கு தெரிக்க விட்டாங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பாய் ஐநூறு பேர் போயிடுவோம். ஸோ குட். மீன் குழம்பு இருக்காது, இடியாப்பம் தொட்டு சாப்பிட்டு போகணும் அப்படிங்களா? இடியாப்பம் ப்ளஸ் அந்த மீன் குழம்பு, வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவோம். மீன் குழம்பு தான் அல்டிமேட் உங்கள்கிட்ட. இங்கே வந்து கண்டிப்பாக மீன் குழம்பு வந்து மிஸ் பண்ணிடவே அப்படியாதீங்க, வேற மாதிரி மீன் குழம்பு அது. அதனால் இவ்வளோ நீ அந்த கடையை விட்டு வச்சுங்கிற மாதிரி இது இருக்குது. இந்த கடையில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நம்ம 1K இருக்கப்போ இந்த கடையில் வந்து பெர்மிஷன் கேட்டேன் வீடியோ ஷூட்லாம்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஷெடியூல் அப்படியே தள்ளிப்போய் தள்ளிப்போய் இப்போ நம்ம 3.5K வந்துட்டோம். இப்போ தான் பெர்மிஷன் கிடச்சிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. போட்டோ எடுத்துடலாம். போட்டோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது குருமான்னு சொல்லலை, இதுக்கு வந்து மட்டன் கறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ட்ரை இட். இல்லை இதுவுமே இந்த கோகனட் ஜாஸ்தியாக போட்ட ஒரு கிரேவி தான், சாப்பிட நல்லா இருக்குது. நான் வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்குறேன். மீன் குழம்பு போட்ட ஒரு சாப்பிட்ருக்கேன், நான் முன்னாடி ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வேற கடை, அதை நான் வீடியோ எடுக்கல, இன்னும் எடுப்பேன். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா, ஒவ்வொரு பைட்டும் வேற மாதிரி இருக்கும். ஜேலி எல்லி சுகுட் ரொம்ப லைக் பண்ணுறேன். தென் ஃபைனலாக மட்டன் சால்னா போட்டா, சால்னா போட்டால் ஃபஸ்ட்டு ட்ரை நமக்கு, இது எங்கே சாப்பிட்டதில்லை. மட்டன் சால்னா பரோட்டா போதும், இது வரவில்லையே. டன். மட்டன் சால்னா போட்டா நான் பார்த்த மேக்கிங் ஷாட்டு, டூட் தான் எடுத்தது கேமரா, நான் பார்த்து தான் இருந்தேன். பிச்சு போட்டுட்டு அழகாக ஒரு இதில் வச்சு குக் பண்ணுறாங்கன்னா அதை சும்மா குருமா ஊற்றி அப்படியே கிளறி தராங்கன்னு நினைக்கிறேன். சூடாக இருக்கு, நம்ம பரவாயில்லையே. ரைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடக்கில் தராங்க, ட்ரெடிஷ்னல் டைப்பில் சொல்லும்ல, மறந்துடக்கூடாது. ட்ரை பண்ணியிருக்க அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது இல்லை, இது வேறு கிரேவி, இது வேறு கிரேவி, இதில் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறது. சால்னா ப்ராடக்ட் வந்து வேறு ஏதாவது கிரேவி ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் குட், நல்லா இருக்குது சாப்பிட்றது. டேஸ்ட்டு லைட்டாக ஒரு புளிப்பு அந்த ஃப்ளேவர் தெரியுது, நல்லாயிருக்கு. மீட் நிறையா போட்டிருக்காங்களா, இந்த மீட்டோட ரிச்சினஸ் அந்த புரோட்டாவில் வந்து சேர்ந்து தெரியுது, சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணலாம்.
நைட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கமான ஒரு டின்னர் சாப்பிட்டு போகலாம். இங்கே சூப்பராக இருக்குது. அப்படின்னா பின்னாடி என்ன பாருங்களேன், நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்குது. திருப்பி கேட்டேன், நல்லா இது இப்போ வந்து கம்மி தான். முன்ன வந்து எல்லா டேமும் ஃபுல்லாக இருந்தது, எங்களுக்கு உட்காரது இடமே இல்லை. அப்புறம் அங்கே தொலைதல் இருந்தால் இப்போ இங்கே தெரிஞ்சாங்க, நான் வந்து இடத்த முடிச்சுட்டேன் டக்குன்னு. அப்படியே நம்ம ஷூட் எடுத்துகிட்டு போயிடலாம். ரிப்பே மணி 10 எட்டு மணிக்கு வந்து நினைக்கிறேன். கேமரா மனுக்கு ஆல்ரெடி தூக்கம் வந்துச்சு. ஷோரூட்ஸ் சூப்பரான ஒரு டின்னர், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் உண்மையில் ஆனது. எனக்கு வந்து இட்லி வித் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன் குழம்பு நல்ல ஒரு புளிப்பாக ஒரு வேறு லெவலில், அந்த இட்லிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சான ஒரு மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா. தென் இடியாப்பத்து ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் வந்து சால்னா போட்டா, அதுவுமே சூப்பராக இருந்தது. லைட்டு வரைய மறைக்குதா, ஓகே, அதுவுமே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாப்பிங் இருக்குது அப்படின்னா திருச்சி ஜங்ஷன் நெக்ஸ்ட் டூ கஜப்பிரியா ஹோட்டல்லேருந்து தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு உள்ளர இருக்குது ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செவனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. நைட்டு தான் ஈவினிங் ஒரு 7:00 தான் ஆரம்பிக்கும் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா. மஸ்ட் ட்ரை ஃபுட் இதெல்லாம், அந்த மீன் இட்லி வித் மீன் குழம்பு இங்கே வந்து ஒரு மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஃபுட் திருச்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு அது. ஓகே, நல்லா ட்ரையாக முடிஞ்சது இன்றைக்கி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பராக பார்க்கலாம். பை ஃப்ரம் பிளாக் தமிழா வந்து போய் இந்த ஸ்கிரீன் கேமராமேன். Thank you.